ஆர் வாட்சிங் இந்தியா நியூஸ் தமிழ்.com. ரோட்ரி இன்டர்நேஷ்னல் 3234 சார்பாக இன்னைக்கு வேர்ல்டு ஃப்ரீ பிளாஸ்டிக் டே, அதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த நம்மளோட என்வாயன்மெண்ட், எஸ்பெஷலி இந்த மெரைன் லைஃப் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இன்னைக்கு ப்ளீச் கிளீனிங் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். எங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் ஏரியா தான் என்வாயன்மெண்ட், and it is a very focused thing to save the environment and the marine life in particular. In the one time use of plastic, ipo namba pledge edukkumbodum pesirukom, in the nets nariya namba ange inge thooki podrom, so idu vandu namba clean up oru naalukku illa, it should be a habit to keep our whole environment clean. And we'll start with the young generation of students in the pasanga from the college, Queen Mary's College vandirukanga namba assistant commissioner sir Mr. Vivekanandan elam, with all together we can, you know, take it forward and you know, keep our environment clean. And it should be a habit, it is not just a one day affair. Because இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் ஃப்ரீ டேனால்
இது நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். ஆக்சுவலி ரோட்ரி ஆக்ஷன் குரூப்னு இருக்குது, விச் இஸ் கால்ட் த பிளாஸ்டிக் கிளே. அது ஆம்ஸ்டர்டாமில் ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து நிறைய கண்ட்ரீஸில் இப்போது அது போயின்னு இருக்குது, விச் இஸ் அ மெயின் ஏரியா வேர் யூனோ இந்த மெரைன் லைஃப் ரொம்பமாக பாதிக்கப்படுறதுனால தான் இது பீச் கிளீன் அப். பிகாஸ் த ஹோல் கைண்ட் ஆஃப் த ட்ராஷ் லேண்ட்ஸ் அப் இன் த சி அண்ட் யூனோ இட் இஸ் அ பிக் டேஞ்சர். I hope this is taken forward and becomes a kind of a habit for our people. Thank you. இன்று சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் ஒழிப்பு தினமான இன்று இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே ரோட்டரி சங்கம் 32-34 அவர்களுடன் இணைந்து ராணிமேரி கல்லூரி மாணவர்களுடன் இந்த ஒரு சிறப்பான முயற்சியை எடுத்திருக்கிறோம். இது 3வது முறையாக இவர்களுடன் இணைந்து இந்த முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நாளில் ஏன்னா இந்த பிளாஸ்டிக் பைகள் யூஸ் பண்ணுறதுனால நீர்வளம், நிலவளம் எல்லாமே டோட்டலாக அந்த சுற்றுச்சூழலே பாதிக்கப்படுது. ஸோ இந்த பாதிப்பு வந்து ஏற்படுத்தாத வண்ணம் நம்ம வேறு மாற்றுவாக என்னென்ன யூஸ் பண்ணலாம், எதை வச்சு நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணலாம், கழிவுகளை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காகவே இந்த ஒரு சிறு முயற்சி எங்களுடைய மாணவிகள் மூலமாக ஏற்படுது. ஏசி மயிலாப்பூர், இந்த நெகிழி தாட்கள் அகற்றும் பணியை மேற்கொண்ட நோட்ரி நிறுவனம் மற்றும் குயின் மேரிஸ்க்கு எங்களுக்கு எங்களுடைய காவல்துறை சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நெகிழி தாய் மக்கி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 வருஷமாவது ஆகும் குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ அது இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஒரு பூமி தாயை வந்து நம்ம அழுக்குப்படுத்திகிட்ருக்கோம் அல்லது அதை அசுத்தப்படுத்திகிட்ருக்கோம். அதை க்ளீனாக வச்சுருந்தா தான் இப்போ நம்ம உடம்ப நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இந்த பூமி தாயை நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கு இந்த இனிஷியேட் பண்ண இந்த குயின் மேரிஸ் மற்றும் நோட்டரிகளுக்கு காவல்துறை சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். You are watching IndiaNewsTamil.com.